ஞானமுகத்தின் இரண்டாவது நாளுக்கு வந்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களின் சார்பாக ஐயாவுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நேற்று ஐயா சொன்னாங்க முக்கியமான டாபிக் இன்னைக்கு அகம்புறம் அப்படின்னு பேச போறோம் அப்படின்னு. ஸோ இதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இதுல வந்து இரண்டுல ஐயா வந்து சந்தேகங்களும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெளிவுபட்டான்னா ஞானம் முழுமடைந்த மாதிரி. அதனால எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணி கவனித்து கேட்க விரும்புகிறேன். ஐயா, அகம்புறம் பத்தி இவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். சரி, அன்பினினே அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து நேற்று ஞான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி, அதான் நம்முடைய ஞானத்தினுடைய ஒரு பிரதானமான பகுதி. அந்த பிரதானமான பகுதியை நேற்று முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு பார்க்கறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அதோட சேர்ந்த ரிலேட்டடான பகுதி. இது அது ஒரு அது முக்கால் பகுதினா, இது ஒரு கால் பகுதின்னு வச்சுக்கணும். அது 75%, 25%. இது சேர்ந்ததுன்னு சொன்னா 100% நமக்கு ஒரு டோட்டலா அவங்களுக்கு கிடைச்சிடுது. இதுதான் மெயின் ஞான முகாமுடைய பிரதானமான அம்சமே. நேற்று மார்னிங் செஷனும் இப்ப இன்னைக்கு உள்ள மார்னிங் செஷனும், அப்புறம் மற்றதெல்லாம் இதுக்கு சைட் சப்போர்ட் தான். பிரதானமான அம்சம் அவ்வளவு. இப்போ நேற்று நாம என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அகத்தை பொறுத்தளவில் நம்ம செய்யறதுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அது இயற்கையா தானாவே வர்றது. நாம செய்யறதுக்குங்கிற மாதிரி எந்த ஒரு பொறுப்புமே இல்லை. நம்ம அறிவுக்கு அங்கே வேலையே கிடையாது. இது நம்முடைய அறிவு புரிஞ்சுக்கிட்டு அந்த முதல் பகுதியை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுடணும். இந்த வினாடி நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய முழுமையான நிலைன்னுட்டு ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னா, அந்த மனதினுடைய இயக்கம் அதுவா இயங்க ஆரம்பிச்சு. இல்லைன்னு சொல்லி சொன்னா, நம்ம அறிவு வந்து எல்லாத்தையும் வடிவமைச்சு இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளையே சீரமைக்கிற ஒரு பணியில தான் நம்ம அறிவு தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கும். இப்ப நமக்கு வந்து வடிவமைக்கிற வேலையே இல்லை. இயற்கையா எது இருந்தாலும் கரெக்டு தான்ட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றது தான் அந்த ஞானம்னு நம்ம சொன்னோம். அப்படி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா முடிவு பண்ணலைன்னு சொல்லி சொன்னா இது எதையோ சரி பண்ற வேலையில இருந்துட்டே இருக்கும். அது சரி பண்ற வேலையிலே இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னா, அங்க ஒரு போராட்டம் தான் இருந்துட்டு இருக்கும். அகத்துக்கும் புறத்துக்கும் இடையில, அறிவுக்கும் மனசுக்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா, அந்த மனசு வந்து அப்படியே லிபரேட் ஆயிடும். சுதந்திரமா இயங்குற தன்மை இதுதான் வந்து முக்தி மோட்சம்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுதான் நாம நேற்று பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நாம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சரி மனசு ஓகே, இப்போ புறத்துல நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு. அப்போ அந்த புறத்துல வேலைகள் செய்யும் பொழுது அந்த அகமும் புறமும் ஒத்துழைப்பு இருந்தால் தானே நல்லா இருக்கும். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நாம் நம்ம பாட்டுக்கு அது தானாக நடந்துடும்னு சொல்லி விட முடியுமா? இப்போ மனசு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா? இப்போ அகத்தில் நம்ம எல்லாம் ஓகேன்னு சொல்லி விட்ட மாதிரி புறத்தில் எல்லாம் ஓகேன்னு விட முடியுமா? அப்போ புறத்தில் நாம் செயல்பட்டுத்தானே ஆகணும். அப்போ அந்த அகத்தை நம்ம எல்லாத்தையும் விடுறதுங்கிற மாதிரி, எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிற மாதிரி புறத்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? ங்கிறபோது புறத்தை நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், புறத்தை நிர்வாகம் பண்ணுற வேலைகள் வந்து நம்முடைய அறிவை சார்ந்தது தான். புறத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம் தான் திட்டமிட்டு செயல்படணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் தான் வந்து நம்முடைய அகம் கொடுக்கும். மற்றபடி நம்ம அகத்தை நாம் கிரியேட் பண்ணணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அகத்தில் உள்ள எமோஷனை கிரியேட் பண்ணணும்னு எல்லாம் அவசியம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சு, அந்த டைரக்டர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்க, இது நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் பயப்படுற மாதிரி நடிக்கணும், ஒரு பயத்தை நீங்கள் கொஞ்சம் வரவழைச்சி காட்டுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு.
அப்போ நீங்க வந்து பயத்தை நீங்க வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. பயத்தினுடைய எக்ஸ்பிரஷன் வந்து உங்க ஃபேஸ்ல தெரியற மாதிரி ஒரு பயத்தினுடைய உணர்வை நீங்க கிரியேட் பண்றீங்க. பார்த்தா நல்லா பயப்படுற மாதிரி தெரிது. இது உண்மையான பயமா அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ நீங்க கிரியேட் பண்றீங்க, உங்களால முடிஞ்ச அளவுல கிரியேட் பண்றீங்க. அது இயற்கையான பயம்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவர், அவர் ஒரு நாள் அவருடைய அனுபவத்தை சொன்னார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான், ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு பழகாத இடம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நாள் எதிர்பாராத நிலையில ஒரு காட்டு யானை கிட்ட மாட்டிக்கிட்டார். பயத்துல உடலெல்லாம் வேர்த்து, அது வந்து ஊட்டி மலை, ஊட்டியில குளிர்ந்து இருக்கும், எப்பவுமே ஜில்லுன்னிட்டு இருக்கும், பகல்லே கூட குளிர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல அவருக்கு உடலெல்லாம் வேர்த்து சட்டெல்லாம் நனைஞ்சிட்டு, இதுதான் பயத்தினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் நம்மளால கொடுக்க முடியுமா? அது இயற்கையா வருது. அப்போ நமக்கு வந்து மனதில் உள்ள எமோஷன்ஸ் எல்லாமே நாம கிரியேட் பண்ணவே முடியாது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை கிரியேட் பண்ணவே முடியாது. நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா, அதுல என்னென்னலாம் வருது அதை பயன்படுத்தி நம்ம செயல்பாடுகளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ புறத்துல நம்ம என்ன செயல்படணுமோ செயல்படுறதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் சக்தி எல்லாமே நமக்குள்ள எல்லாமே இருக்குது. நமக்கு நம்முடைய மைண்டில் மற்ற இதுகளில் நமக்கு நிறைய பகுதிகள் இருந்து வேலை செய்யுது. நமக்கு தெரிகிற மாதிரியும் வேலை செய்யுது, தெரியாத மாதிரியும் வேலை செஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா நீங்கள் உங்கள் கையை உங்கள் மேஜை மேலே உங்கள் கையை வைக்கிறீங்க. இந்த கைக்கு மேலே ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சோம்னு சொன்னால் கை என்ன ஆகுன்னு சொன்னால் கை அந்த 50 கிலோ வெயிட்டெல்லாம் தாங்காது, அது நசுங்கி வலி எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு அவசரம் தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு 50 கிலோ வெயிட்டில் உள்ள சூட் கேஸை நீங்கள் தூக்கணும். நீங்கள் தூக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது தூக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கைக்கு வந்துடும். இப்போ நாம் வந்து சும்மாலாம் அப்படி அந்த ஒரு ஆற்றல்லாம் கைக்கெல்லாம் எப்பவுமே இருக்காது. எப்போ தேவையோ அப்போ அது வரும். அதே மாதிரி எல்லா எனர்ஜியும் வரும், எல்லா விதமான எமோஷன்ஸும் வரும். நாம் அதை ரொம்பலாம் பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம் வர்ற இதுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்களில் நம்ம இது பண்ணிடலாம். செயலுக்கு தேவையான எமோஷன் தானாகவே நமக்குள்ளே இருந்தோம். இப்போ நான் அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஸ்கூல் போயிட்டுருக்கிற டைம் அது. அப்போ எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கு. அது ஒரு எங்கள் வீடு ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. தோட்டம் கொஞ்சம் பெரிய தோட்டம் இருக்குது. அதுக்கு ஒரு முன் வாசல் உண்டு, பின் வாசல் உண்டு. முன் வாசல் ரோடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பின் வாசல் வந்து வேற ஒரு பகுதிக்கு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் முன் வாசல் வழியாக போனோம்னு சொன்னால் மெயின் ரோட் வழியே போய் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் அவுட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பின் வாசல்லையே பின் வழியே தோட்டத்துலேயே போகிறாருந்தான்னு சொன்னால் பின் பாச வாசல்லையே போகிறாருந்தா கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஒரு நாள் கொஞ்சம் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ பின் வாசல் வழியாக போகலான்னுட்டு சொல்லி அந்த ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லி அப்படி பின்னால் போயிட்டுருந்தேன். அப்போ நான் சொன்னால் எங்கள் தோட்டத்தில் எங்கள் வீட்டில் நாய் ஒன்று உண்டு. அது முன் வாசல் வழியாக போகும்போதெல்லாம் அந்த நாய் என்னெல்லாம் வராது. அது ஒரு பெரிய ரோடாக இருக்கிறதுனால அந்த இதில் வராது. பின் வாசல் வழியாக போகும்போதுலேயும் இது ஒரு ப்ரைவேட் இடங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அந்த நாய் ஏன் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிட்டு. நான் அதை விரட்டி விரட்டி பார்த்தேன்னு சொன்னால் அது போக மாட்டாங்க. அது ஃப்ரீயாக தான் இருக்கும், கட்டி போடுறதில்ல, ஃப்ரீயாக தான் இருக்கும் தோட்டத்துக்குள்ள. அது போன்னு சொன்னாலும் அது கேட்க மாட்டேன்ட்டு. அது ஏன் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிட்டு. அது ஏன் விரட்டணும்னு சொல்லி சொன்னால், நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு தெருவை கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கும். அந்த தெருவில் நிறைய தெருநாய்கள் கிடக்கும். அது இதை கடித்து குதறிடணும்னுட்டு சொல்லி பயந்து தான் நான் அதை வர வேண்டாம் வர வேண்டாம் போகணுன்ட்டு சொல்லி விரட்டினாலும் அது எனக்கு முன்னால் ஓடி என்னை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். அதே மாதிரி அந்த பயப்பட்ட தெருவுக்கு என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணது தான் சும்மா ஒரு 10-15 நாய்கள் அப்படியே சுற்றி அங்கேருந்து இங்கேருந்து ஓடி வந்து அவ்வளோ ரவுண்ட் பண்ணிட்டு
இப்போ இந்த எங்க நாய் வந்து தனியா இருக்கு, நான் ஒன்றும் காப்பாத்த முடியாது. இது சுத்தி பத்து பதினஞ்சு நாய்கள் ரவுண்ட் பண்ணி நிற்கு, அவ்வளவும் கொலை வெறியோட நின்றுட்டு இருக்கு, கடிச்சு கொதிரிலான்னு. இப்போ இந்த நாயினுடைய எங்க நாங்க எங்களுடைய நாயினுடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தா, யாருமே எடுத்த எடுப்புல என்ன தோணும்னு சொன்னா அவ்வளவுதான், நாயை க்ளோஸ் பண்ணிடுறோம், கடிச்சு கொதறிடுறோம்னு சொல்லிதான் நமக்கு தோணுது. ஆனா அங்க என்ன நடந்தது, கொஞ்சம் வித்தியாசமான ஒண்ணு அங்க நடந்தது. இது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க உதாரணமா ஒரு ஃபாரின்ல நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு லீவ் கிடைச்சு நீங்க சொந்த நாட்டுக்கு வாரீங்க, உங்க சொந்த வீட்டுக்கு வாரீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க. பழைய நண்பர்கள்லாம் சந்திங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம், எப்படிப்பா நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு எல்லார்ட்டையும் அன்பா கே விசாரிப்பீங்க. இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த நம்ம நாயும் இதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு, எல்லா நாய்களையும் பார்த்து அப்படியே ஒரு வாலாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு, நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்படி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இந்த கடிக்க வர்றதுக்கு குதர்றதுக்கு வந்த நாய்கள்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டுது. என்னடா நாம கொலவெறியோட வரோம், இது என்ன அன்பு பொழியுதானிட்டு சொல்லி அதுக்கு சர்ப்ரைசிங்கா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, கடிச்சு குதற மாட்டாங்க. இது அப்படியே ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சது. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஒரே ஓட்டமா ஜம்ப் பண்ணி ஓடி அப்படியே எங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒரு கடி கூட வாங்கல. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலையில இந்த இயற்கை ஒரு அனிமலுக்கே அந்த மாதிரி சில நுட்பங்கள் எல்லாம் வந்துருது, அது தானா இயற்கையாவே வந்துடும். இதே மாதிரி நமக்குமே வந்துடும். அந்த ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது இது நம்ம திட்டம் போடலாம் முடியாது. என்ன சூழ்நிலையில என்ன இதுகள் வரும், எப்படி எல்லாம் வரும் எல்லாம் திட்டம் போட முடியாது. அதுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம மனசுல இருந்தா வரும், நம்மகிட்ட இருந்தா வரும், வேற எங்கேயோ இருந்தாலும் வர்றது இல்லை, நம்மகிட்ட இருந்தே அதுக்குள்ள ஆற்றல் அது எல்லாம் வந்து. அதனால நம்ம முன்னக்கூட்டியே போய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இதை எப்படி எதிர்கொள்றது அப்படி எதிர்கொள்றதுன்னு நமக்கு ரொம்ப போட்டு வளர்த்திட வேண்டிய அவசியமே இருக்கு. நம்ம என்ன செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கோ சாத்தியமானது நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த எமோஷன்ஸ்ல எமோஷனல் பார்ட்ல இருந்து அது தானா அதோடைய உதவியை ஏதோ ஒரு வழியில நமக்கு கொடுக்கும், என்ன பண்ணணுங்கிற ஐடியாஸ் வரும். இப்ப இதே மாதிரிதான் நம்ம ஒரு நண்பர் வந்து ஒரு மலை பிரதேசத்துல ஒரு வீடு கட்டி ஒரு பங்களா, அவரும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தனியா வச்சிருப்பார். இப்ப நீங்க வந்து ஒரு இப்படி ஒரு சம்மர் நீங்களும் அந்த இடத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டு நீங்களும் அவரை போறீங்க, அவரும் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க அவர் தங்கி போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு, நீங்களும் கிளம்பி போறீங்க, நீங்க தனியா போறீங்க, உங்க கார்ல போறீங்க. அவருடைய பங்களா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்படி மலைப்பிரதேசம், இங்கே ஒரு இடத்துல ஒரு மொட்டா இருக்கு, ரொம்ப அடமாட்டம் இல்லாத பகுதி. நீங்க பிரயாணம் பண்ணி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பிரயாணம் பண்ணி போறீங்க, நல்ல களைப்பு. நீங்க அங்க போய் சேரும் பொழுது 10-11 மணி ஆயிருது ராத்திரி. நீங்க அவர் வீட்டை அடையும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அந்த உங்க நண்பர் என்ன பண்ணிடுறாரு, வீட்டை வெளிப்பக்கமா அவர் தான் பூட்டிட்டு இருக்கிறார், பூட்டிட்டு எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆகி வீட்டை பூட்டிட்டு இருக்கிறார். அப்போ உங்களை பார்த்த உடனே கதவை திறக்கிறாரு, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எனக்கு ஒரு சின்ன அவசரமான வேலை, நான் திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நைட்டு 2 மணி 3 மணி கூட ஆனாலும் ஆகும், நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு அந்த கட்டடம் கொஞ்சம் பழகின கட்டடம் தான், சரி அதனால நான் வந்து நான் என் பெட்ரூமில் போய் படுத்து தூங்குறேன், நீங்கள் இப்போ போங்க, ஒன்றும் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கதவை வெளிப்பக்கமாகவே பூட்டிட்டு போயிருங்க, நான் வந்து திறந்து நீங்கள் காலிம்பல் அடித்து திறந்தெல்லாம் வந்து இது பண்ணுறதோட உள்பக்கமாக போட்டுறோட நீங்கள் வெளிப்பக்கமாகவே பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டே போயிருங்க, நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், நான் எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், படுக்கிறத மட்டும்தான் பாக்கி நான் படுத்துக்கிடுறேன்னு சொல்லி நீங்களும் சொல்லிடுறீங்க. அவரும் என்ன பண்ணிடுறாரு, கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு.
இப்போ உங்களுக்கு அது பழகின பெட்ரூம் தான், நீங்க உங்க எக்ஸ்ட்ரா பெட்ரூமுக்கு போறீங்க. போய் அங்க பெட்ரூம்ல லைட்டை போடுறீங்க. லைட்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்க பெட்ல ஒரு பெரிய பாம்பு அப்படியே எடுத்து படம் எடுத்து ஆடுது. நீங்க அது வரைக்கும் சினிமாவில் தான் பாம்பை பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு தான் முதல் முதல்ல அவ்வளோ ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாம்பை, ஒரு பயங்கரமான மலை பெரிய பாம்பு படம் எடுத்து ஆடுது உங்கள் முன்னால் நிற்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கதவு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்தனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாரும் அதான் பண்ணுவோம். எப்பா காடு வேண்டாம், வீடு வேண்டாம், நம்ம பார்த்துக்கு போகிறோம், எந்த களைப்பெல்லாம் போயிடும் நமக்கு. நம்ம ஒரு களைப்பும் இல்லை, நம்ம பாட்டுக்கு காரை எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு அலறி அடித்து ஓடிடுவோம். இப்போ வெளியே போக முடியாது. நீங்கள் அந்த பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி அந்த நம்ம நாய் வந்து அந்த எதிரிகளை எப்படி ஃபேஸ் பண்ணிச்சதோ அதே மாதிரி நம்ம பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இது வரைக்கும் பாம்பெல்லாம் ஃபேஸ் பண்ணி பழக்கமே கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த பாம்பு வந்து அது வந்து உங்களை தாக்காத அளவில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நின்றுக்கிட்டு அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். வேற அதை நம்ம வேற பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் நமக்கு திறமாகறமாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அது உங்களை பார்க்குது. கொஞ்ச நேரம் அப்புறம்தான் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதை கண்டு பயப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் அதுவும் உங்களை கண்டு பயப்பட்டு தான் படத்தை தூக்கிட்டு இருக்கு. அது உங்களை தாக்குறதுக்காக படத்தை தூக்கல, பயந்து தான் தூக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பாம்பெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது வந்து காலிங் பெல் அடிச்செல்லாம் உள்ளே வரல, அது ஏதோ ஜன்னல் வழியாக அப்படி உள்ளே வந்துட்டு. இப்போ அது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுவுமே மல்ல எந்த வழியாக உள்ளே வந்ததோ அந்த வழியாக அப்படியே வெளியேறி போயிடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளை அறியாமலே வந்தோம். நம்ம சூழ்நிலையிலிருந்து தப்பி ஓடணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த ஆற்றல் வராது. நம்ம சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இப்போ இது வந்து நம்ம சிலதுக்கு தப்புறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தப்பி போயிடலாம், தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லாதப்படிதான் நிறைய சூழ்நிலை நமக்கு வரும். அப்போ நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும்னுட்டு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னாலே அது நமக்கு அனுபவம் இல்லாமல் கூட இருக்கலாம். என்ன மாதிரி பண்ணணும், என்ன செய்யணும், என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குங்கிறது நமக்கு வந்துடும். அப்போ நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டு நாம் செயல்படும். பாபுலால் ஐயா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போட்டு விட்டுருந்தாரு. அது பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சது. அதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வை டு வி லிவ் திஸ் மீனிங்லெஸ் லைஃப் ஒர்க்கிங் ஃபார் 40 இயர்ஸ், ப்ரீடிங் எ ஃபியூ சில்ட்ரன், எஜுகேட்டிங் தம் இன் அப்சர்வ்ட் வேஸ் அண்ட் தென் டையிங். அதாவது நம்ம உலகத்தில் வாழ்கிறது ஏன்னா ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஏதோ வாழ்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கிடுறோம், அதுகளை வந்து ஒரு தேவையில்லாத கல்வியெல்லாம் கொடுத்து வளர்க்குறோம், வேற நாமளும் செத்து போயிடுறோம். இது ஒரு வாழ்க்கையா நீ சொல்கிற மாதிரி ஒரு இது அப்படி இருக்கு. அவரை பொறுத்தளவுலையும் அவர் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிடலை, கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்துடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான ஆன்மீக அமைப்புகள்லையுமே இந்த ஒரு சந்நியாசம் இதுகளுக்கு ஒரு பிரதானமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஒரு குடும்பம் நடத்துறது, உலகியல் கடமைகளை செய்யறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் இதில் இதெல்லாம் இதெல்லாம் மோசமானது பழிச்சு சொல்றதுங்கிற மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு போயிடணும், இது ஒன்றும் பிரயோஜனப்படாதுங்கிற மாதிரி உனக்கு எது பிரயோஜனப்படணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம் லிபரேஷன் தான் முக்கியமானது. ஞானம் லிபரேஷன் முக்கியமானது தான். அதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் விட்டுட்டு போகணும், இந்த இதெல்லாம் இது அவசியம் இல்லாத ஒன்று, ஒரு அருவறுப்பான ஒன்று, புறக்கணிக்க வேண்டிய ஒன்றுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இப்போ புத்தரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் புத்தருடைய லைஃப்பில் புத்தர் கடைசி வரைக்கும் அவர் ஒரு துறவர முகத்து தான் வந்தார், மற்றவங்களெல்லாம் துறவிகளை தான் நிறைய உருவாக்குனார். அவர் ஒரு முறை வந்து அவர் சொந்த நான் துறவியாக இருந்த நிலையில் அவர் சொந்த நாட்டுக்கே போகிறாரு, சொந்த அரண்மனை வாசல்லே நின்று பிச்சை கேட்குறாரு. அப்போ அந்த நிலையில் என்ன சொன்னால் அவருடைய மனைவி வந்து அவருடைய மகனை அனுப்பி விடுறார், நீ எனக்கு ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டீங்களா, எனக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேளு நீட்டு சொல்லி, அப்படியாவது திரும்ப வரா, அப்படியாவது அவருக்கு இது வருமானற மாதிரி அவர் அந்த அம்மா பையனை அனுப்பி விடுது, புத்தருடைய மகனை புத்தர்கிட்ட அனுப்பி விடுது. புத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வாய நல்லா வாங்கிச்சு ஒரு திருவோட கையில் கொடுத்து அவனையும் கூப்பிட்டு போயிடுறாரு சன்னியாசாக்கி. இப்போ அவங்களுடைய மனநிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால் உலக கடமைகளிலிருந்து விடுபட்டு இந்த ஆன்மீகங்கிற ஒன்றையே பிரதானமாக எடுத்துக்கிட்டு எப்பவும் ஆனந்த நிலையிலே இருந்துக்கிட்டு ஒரு எந்த ஒரு கேர் ஃப்ரீயாக வாழ்ந்துக்கிட்டு எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ படுக்க முடிஞ்சோ படுத்துக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு நிறையா சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் நிறையா அப்படி தான் இருக்கிறாங்க. வட நாட்டுகள்லாம் போனீங்கன்னா சாதுக்களுடைய கூட்டம் அங்கே இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. இப்படி வந்து ஒரு அந்த காலங்காலமாக அப்படி இந்த இதுகளை புறக்கணிச்சு வந்துருந்தேன். இப்போ நம்ம பல இதுகளை பழைய உதாரணங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனகர் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக காட்டுறாங்க. அவர் ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்ச பிறகும் ஞானியாக இருந்துக்கிட்டே ஒரு ஆட்சி அரசனாகவும் இருந்து ஆட்சி பண்ணுறார். உண்மையிலே அதுதான் ஒரு ஐடியலான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்முடைய அணுகுமுறையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் புற உலகம்தான் முக்கியமானது, அக உலகத்தில் அங்கே ஒன்றும் வேலையே இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிடும். ஒவ்வொருத்தருமே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அகத்தில் அந்த ஒரு முழுமை நிலை அடைகிறதுக்கு முழுமையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எவ்வளவோ காலம் முயற்சி பண்ணி கடைசியில் சாக போகிற நிலையில தான் கிடைக்கிற மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கிறது. சிலவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்காமலே கூட போயிடும், தேடி கடைசியில் கிடைக்காமலே உயர விட்டுறாங்க. இதே மாதிரி இன்னும் திருச்செந்தூரில் இருக்கும் பொழுது ஒரு சன்னியாசி அவரும் பிட்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவர் நாங்கள் திருச்செந்தூரில் நாங்கள் எங்கள் பொறுப்பில் வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி ஒன்று இருந்தது, ஒரு கோயில்னு சொல்லலாம் ஆசிரமம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒன்று இருந்தது. அதில் அவரை தங்க வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் அதில் சில சேவைகள்லாம் பண்ணிட்டு அங்கே இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் எனக்கு அவருக்கு அப்போ 80 வயசு நெருங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 17 வயசில் வீட்டை விட்டு வந்தேன், இந்த ஞானத்தை தேடி இன்னும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், என்ன எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்போ எங்களுக்கும் ஞானம்னா என்னன்னு தெரியாத, நாங்களும் தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ அவரை பார்த்து எங்களுக்கு பயமாக தான் இருந்தார். டா இப்போ 80 வயசு ஆகியும் இன்னும் தேடிட்டு அலைகிறாரா, இன்னும் கண்ணீர் விட்டு அலைகிறாரா, நாம தேடிட்டு தான் அலைகிறோம், நாம எனக்கு நமக்கு என்னைக்கு கிடைக்குமோ தெரியலையேன்னு சொல்லி எங்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் உலகியல் இதுகள் ஏதோ சாப்பாட்டு கிடைக்குதா போதுமாங்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு தொழில்களெல்லாம் ஈடுபட்டுட்டு இருந்த மொழிய அது ஒரு பிரதானமான இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது. சரி ஏதோ நமக்கு ஏதோ அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதோ கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. தொழிலையும் ஒன்றும் பிரமாதமான ஒரு ஈடுபாடு கிடையாது. பிரதானமான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இதுங்கிறது இதுதான் ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணும், அதை அடையணுங்கிறது தான் ஒரு பிரதானமான நோக்கமாகவே இருந்தது. அப்போ அந்த போக்கு என்னன்னு சொன்னால் உலகத்தை புறக்கணிக்கிறதுங்கிற மாதிரி தான், உலகத்தை ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கிடுற மாதிரி தான். பிரதானமான ரோலே இங்கே தான் இருக்குது, அகத்தில் தான் இருக்குது, புறத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அப்படி தான் ஒரு அணுகுமுறையே இருந்தது. காலங்காலமாக அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தது.
இப்போ நாம வந்து அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க உள்ள ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாத வேலைய வந்து நாம எதுக்கு போட்டு இது இவ்வளவு சிரமப்படணும், அங்க சிரமப்படுறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. எல்லா வேலைகளுமே புறத்துல தானே இருக்கு. புறத்துல என்ன பண்ணணுங்கிறதுக்கு உதவிய பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ இந்த நிசுரதத்தா பத்தி நான் ஏற்கனவே சொன்னாங்கிறது தெரியல. நிசுரதத்தா அப்படி சொல்லுவார், நீங்க ஞானம் அடைஞ்ச பிறதான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்றார். உண்மையான உண்மையான வார்த்தை அது. ஞானம் அடைஞ்ச போதும் உண்மையிலேயே வாழ்க்கைய ஆரம்பிக்குது. அப்போ ஆனால் நம்ம என்ன சொன்னால், நம்ம அந்த நேரத்தில் அதெல்லாம் படிக்கும் பொழுது அப்பவே எங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகமாகிட்டு ஆகிட்டு இருந்தது. ஏன்னா இந்த காலம் வரைக்கும் நமக்கு இன்னும் ஞானம் கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ என்னைக்கு தான் ஞானம் கிடைச்சிது, என்னைக்கு தான் வாழ ஆரம்பிப்போம் நீட்டு சொல்லி ஒரு ஏக்கமாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே இல்லை. நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு இருக்குன்னு தான் நேரத்தெல்லாம் நாளையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எந்த வினாடி நமக்கு அவங்க ஒன்றும் வேலை இல்லைன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த வினாடியே நம்ம முடிஞ்சு போயிரு. நமக்கு வேலை இல்லை, நம்ம நம்ம இங்கே செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னால் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதான் செய்யணும். நம்ம புறத்தில் வந்து முடிச்சுக்கிட முடியாது, இங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நிறைய பேர் சன்னியாசி அடைகிறாங்கன்னு சொன்னால் அகத்தில் எதையோ அடைகிறதுக்கு தேடித்தான், அகத்தில் சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் வேண்டி இருக்கு, நான் அகத்தில் சண்டை போட்டுட்டே இருக்க போகிறேன், இங்கே நான் இதை பார்த்துட்டு இருந்தேன்னா அங்கே சண்டை போட முடியாது, அதனால நான் வந்து புறவித்த எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நான் என் கூட சண்டை போடுறதுக்கு தான் நேரத்தை எனக்கு வேணும், அதனால நான் என் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் வேணும், நான் அங்கே போயிடுறேன்னு சொல்லி இப்படி தான் தேவையில்லாத சண்டை தான் அங்கே போட்டுட்டு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே அங்கே சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அங்க சரணாகதி அடைய வேண்டிய இடத்துல என்ன சண்டை வேண்டி இருக்கு, அங்க சரணாகதி தான். அதனால அங்க வந்து எல்லாமே அதுதான், எல்லாமே கரெக்டு தான் நீட்டு சொல்லி முடிச்சுட்டான்னு சொல்லி சொன்னா சண்டையே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் அது நமக்கு உதவி பண்ணும். அந்த அகத்துல நம்ம எது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து சரி பண்ணணும் வைக்கணும், இது தேவையில்லாதல வருதா என்னன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டே வந்து நம்ம புற உலகத்துக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அதுதான் கொடுக்குது, எல்லாமே சப்ளை பண்ணுது. அதனால நம்ம வந்து புற உலகம்தான் மெயினாக உள்ளது. புற உலகங்கிறது தாறுமாறாக இருக்குது, அது வேற விஷயம், அதை நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு போட்டி பொறாமையோட செயல்படுறதுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்தவங்க கிடையாது, அவங்களுக்கு வந்து புற உலகம் மட்டும்தான் தெரியும். இந்த அக உலகத்தை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கற்பனையும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால வந்து அவங்க புற உலகம்தான் பிரதானன்ட்டு எடுக்கிறதும் தப்பு. ஆனால் அதே நேரத்தில் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம், அகத்தில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் புற உலகத்தை பிரதானமாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தவறு கிடையாது. அதுதான் அப்படி தான் எடுக்கணும். அகத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இங்கே ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு புற உலகத்தையும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த அகமும் புறமும் நல்ல ப்ரொபோர்ஷனில் இணைஞ்சிக்கிடும். அப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் செய்யலாம். என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலையில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஆசிரியராக இருந்தோன்னா ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து செயல்படலாம். வேற யாராவது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்து செயல்படலாம். இப்போ இங்கே சொன்னால் புறத்துலையுமே ஒரு ஒழுங்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த அளவுக்கு போராடி புறத்துலையுமே இவ்வளோ தூரம் போட்டி போட்டெல்லாம் செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயுமே கூட இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிடலாம். புற உலகத்தையுமே கூட எளிமைப்படுத்தி எப்படி கொஞ்சம் நம்ம வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம், எளிமைப்படுத்திக்கிடலாம் ங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம புதிய உலகம் படைப்போம்னுட்டு கூட ஒரு நூல், அதுக்கு ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் போட்டிருக்கிறோம். அது எல்லாருமே படிச்சுக்கிடணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சீப் எடிஷனில் போட்டிருக்கிறோம். வெறும் 10 ரூபா தான். அதோடைய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேலே வரும். அந்த புக்குடைய ஆக்சுவல் காஸ்ட்டே பிரிண்டிங் காஸ்ட்டே கூட அவ்வளோ வரும். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டொனேஷன் வாங்கி கிஃப்ட் ப்ரைஸில் போட்டு 10 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜுக்கு மட்டும் இது பண்ணுற மாதிரி. அதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் ஒரு 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 வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 60 தேங்காயை 70 முட்டாள் சுமந்தாங்க, 70 முட்டாளுக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்ததும் 60 தேங்காய், சுமந்தது 70 பேர். எப்படி சுமந்துருக்கிறாங்க, நான் 60 தேங்காயும் ஒரே மூட்டையை கட்டி 70 பேர் மாற்றி மாற்றி சுமந்துருக்கேன். 60 தேங்காய் ஒரே மூட்டையை கட்டி ஒருத்தர் தலையில தூக்கி வச்சானே என்ன ஆகும், கழுத்து முறிஞ்சிட்டு தான் போகும்.
சொல்லப்போனா நான் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தான்னு சொன்னா சும்மா ஒரு ஒரு விளையாட்டு பந்தை உருட்டிட்டு போற மாதிரி கொண்டு போயிடலாம், சும்மா ஒரு ஒரு விளையாட்டு பொருளை எடுத்துட்டு போற மாதிரி கொண்டு போயிடலாம். ஏன்னா 70 பேருக்கு 60 தேங்காயை பிரிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு தேங்காய், அது கூட 10 பேர் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா இங்க 70 பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சு. இப்ப இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னா, இதை என்ன மாதிரி பண்ணிட்டா உலகத்தை எப்படி நிர்வாகம் பண்ணா சரியா இருக்கும்னுட்டு சொல்லி ஒரு சரியான ஒரு அணுகுமுறை என்னங்கிறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். இத கொஞ்சம் ஓரளவு அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாற்றத்தை கூட வந்ததுன்னா நல்லதுதான். வந்ததுன்னு சொன்னா சமுதாயத்துல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை. இப்ப தேவைக்கு அதிகமா உழைச்சிக்கிட்டு இருக்கோம், யாரோ உழைக்கிறாங்க யாரோ உழைக்காம இருக்கிறாங்க, அப்படி பல இதுகள் இது பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்து நிறைய சொத்துக்களை சேர்க்கறதுங்கிற மாதிரிலாம் தேவையில்லை. எதுக்கு நமக்கு அவ்வளோ தேவை? நமக்கு என்ன நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கிடைச்சா போதும் தானே, தேவையில்லாததையும் நம்ம சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. எது தேவையோ அதை நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு எது தேவையோ தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் தேவையில்லாத தேவைக்கு மேலே வச்சுட்டு இருக்கலாம், தேவையில்லாதது தானே, தேவையில்லாததை சேர்த்து வச்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடும், உபயோகமே இல்லாததை சும்மா டம் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறதுனா என்னங்கிற ஒரு அணுகுமுறையில அந்த நூல் எழுதியிருக்கிறோம். முடிஞ்சவங்க அதையும் படிச்சு பாருங்க. இப்ப இதுல வந்து இந்த புற உலகங்கிறத பொறுத்த அளவுல நம்ம செயல்பட வேண்டிய ஒண்ணு, அந்த செயல்பட வேண்டிய உலகத்துல நம்ம எப்படி செயல்படணும்ங்கிறத கொஞ்சம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம செயல்படுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ அந்த அந்த புற உலகத்தில் நம்ம செயல்படுறதுக்கு நம்ம அதை ஒரு மூணு விதமாக நம்ம அதை மூணு முறையில் அணுகணும்னு சொன்னால் அந்த அணுகிற இது முறை வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு செயலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மூணு முறைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்று வந்து இப்போ உதாரணமாக ஒரு 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 வேலை இருக்குது, ஏதோ புதுசாக ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நம்ம செய்வோமா செய்ய வேண்டாமா சொல்லி நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செய்ய வேணுமா செய்ய வேண்டாமான்னு சொல்லி இருந்துன்னு சொன்னா, நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு நினைச்சோன்னு சொன்னா செயலுக்கு நம்ம எதையுமே செய்ய முடியாது, யோசிச்சுட்டே தான் இருப்போம், செய்யணுமா வேண்டாமான்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். எப்படி நம்ம அகத்துல வந்து ஒரு வேலையுமே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தோமோ, அதே மாதிரி புறச்செயல்களை பொறுத்த அளவுல சில முடிவுகள் எடுக்கணும். ஒரு மூணு விதமான முடிவுகளை நீங்க எடுத்தீங்கன்னா தான் அது செயல்படுறதுக்கு சரியா இருக்கும். என்ன முடிவு எடுக்கணும்னு சொன்னா, ஒன்னு செயல்படணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்துருங்க, அல்லது சரி இது சரியில்லை இது சரியா வராதுன்னு சொன்னா வேண்டான்னு முடிவு எடுத்துருங்க. ஒன்னு வேணும் செய்யணும்னு முடிவு எடுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டான்னு முடிவு எடுத்துருங்க. சப்போஸ் சிலது முடிவுக்கு வர முடியல, அவசியமான வேலை தான், ஆனா இப்போதைக்கு அதை செஞ்சுக்கிட முடியாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்னன்னு சொன்னா, அப்பவும் போட்டு செய்யுமா வேண்டாமான்னுட்டு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் போடுறதுன்னுட்டு சொல்லி ஒரு மூணாவது முடிவு, செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம், செய்ய வேண்டான்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம், இல்லாத கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா தான் மனசு வந்து தேவையில்லாத அலைபாயல்லாம் இருக்காது. நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் செய்கிறதுக்கு தகுந்த ஆற்றல் வந்துடும், செய்ய வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கைவிட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஆற்றலே தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும் முடிவு எடுத்தீங்கனாலும் மனசு வந்து அமைதியாயிரும். அப்போ நம்ம வந்து புறச்செயல்களை நிர்வாகம் பண்ணும் பொழுது செய்யணும்னு முடிவு எடுக்கலாம், செய்ய வேண்டான்னு முடிவு எடுக்கலாம், அல்லது வெயிட் பண்ணணும்னு முடிவு எடுக்கலாம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசும் வந்து ஒத்துழைச்சி உங்களுடைய அந்த அகமும் கூட புறச்செயலுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கும், ஒரு மனப்போராட்டம் வந்து இல்லாமல் இருக்கும், செய்ய வேண்டிய செயல்களை நேர்த்தியாக செய்யலாம். இப்போ இதில் தான் அந்த அந்த காலத்தில் நம்முடைய அணுகுமுறைகளில் இந்த மனதினுடைய செயல்பாடை வந்து அவங்க வந்து ஒரு 4 பகுதியாக பிரிப்பாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இட்டு 4 பிரிப்பாங்க. அது எல்லாம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சேர்ந்து மொத்தமாகவே மனம்னுட்டு ஒரு வாரது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிறகு அதனுடைய செயல்பாடை தகுந்த அளவில் மனசு, புத்தி, சித்தமாங்கிறன்னு சொல்லி 4 பிரிப்பாங்க. அதில் உள்ள முதல் பகுதிக்கும் முதல் விதமான செயல்பாட்டுக்கும் மனம்னுட்டு பேர் கொடுப்பாங்க. டோட்டலாக கொடுக்கறதுக்கும் மனம், அதில் ஒரே ஒரு செயல்பாட்டுக்கும் மனம்னுட்டு அப்படி பேர் கொடுக்காங்க. அதனால ரெண்டுக்கு சேர்த்து ஒரே பேர் இருந்தாலும் நிறைய ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ நாம் வந்து டோட்டல் மனதை பற்றி பேசாமல்
டோட்டல் மனதில் உள்ள செயல்பாடுங்கும் போது ஒரு நாலு விதமான பிரிவு. அதுல முதல் பிரிவுக்கு வந்து மனம்னிட்டு பேர் கொடுக்குறோம், ரெண்டாவது பிரிவுக்கு புத்தின்னு பிடிக்கிறோம், மூணாவது பிரிவுக்கு சித்தம்னிட்டு பேர் கொடுக்குறோம், நாலாவது பிரிவுக்கு செயல்பாட்டுக்கு அகங்காரம்னு பிரிக்கிறோம். இப்போ இந்த இந்த நாளுடைய அம்சமும் எப்படி செயல்படுது பார்த்தோம்னா, இப்ப மனம், இப்ப உதாரணமா மனசுங்கிறது வந்து ஒரு அலைபாயக்கூடிய தன்மையில பல ஆப்ஷனையும் கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வேற மனம்னு சொல்லி சொல்றோம். நம்ம உதாரணமா ஒரு இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோம், ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஒரு நாலஞ்சு நாள் மொத்தமா சேர்ந்து ஒரு லீவா கிடைக்குது, சனி ஞாயிறோட சேர்த்து ஒரு அஞ்சு நாள் லீவு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாமே, ஒரு டூர் மாதிரி ஃபேமிலி டூரா போயிட்டு வரலாமேன்னு சொல்லி நம்ம மனசு சஜஷன் சொல்லு. அது அது மட்டும் சொல்லாம வேற இன்னொரு சஜஷன் சொல்லுது, இல்லை நம்ம கிராமத்துக்கு போய் நம்முடைய பழைய வீடு பழைய தோட்டங்கள் வீடுகள் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படி ஒன்று சொல்லு. இன்னொரு ஆப்ஷன் கொடுக்க என்னன்னு சொன்னா, இல்லை கொஞ்சம் இந்த லீவ்ல இந்த வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலைகள் இருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் வேலையை பார்ப்போம் சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கு. இப்படி நாலஞ்சு ஆப்ஷனை கொடுக்குது, இப்படி நாலஞ்சு ஆப்ஷனை கொடுக்கறது தான் நம்ம புத்தி மனசுன்னு சொல்றோம். ஆனா நாள எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது, ஏதாவது ஒன்னதான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப நம்ம வந்து அதுல எதையாவது ஒண்ணு இதுதான் செய்யறதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு இதை ஒன்ன மட்டும் முடிவு பண்றதுக்கு பேர் தான் புத்தின்னு சொல்றது. இதுதான் கரெக்டு, இதை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறது தான் புத்தி. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவுக்கு தகுந்த ஆற்றல் நமக்கு மாற்றல் இதுகளெல்லாம் வர்றது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் சித்தம்னு சொல்றது. சித்தம்ங்கிறது நம்முடைய இயல்பு கேரக்டர், இதெல்லாம் வந்து சித்தம். அந்த சித்தம் தான் நமக்கு ஆற்றலை கொடுக்குது. அப்புறம் அகங்காரங்கும் போது என்னன்னு சொன்னா, நம்முடைய நன்மைக்காக எல்லாம் செய்யறோங்கிற உணர்வோட நம்ம செய்யறதுங்கிறது வந்து அகங்காரம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த புத்திக்கும் சித்தத்துக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால், இப்போ உதாரணமா நீங்கள் வந்து ஒரு தெருவில் போயிட்டு இருக்கீங்க, அப்போ உங்க ஒரு இடத்துல ரொம்ப கும்பலாக நிறைய ஆட்கள் கூடியிருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கூட்டத்துக்குள்ள அவங்க எதை பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிட்ட போய் பார்க்கலாமேன்னு சொல்லி உங்க மனசு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த ஆட்களை பார்த்தான்னு சொன்னா கொஞ்சம் நல்லவங்களா தெரியல, ஏதோ விவகாரம் பிடிச்சவங்களா தெரியறாங்க. அப்ப அங்க ஒரு நல்ல விஷயம் அங்க நடந்திருக்கல, வேற ஏதோ பிரச்சனையான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாம நம்ம ரொம்ப விலைக்கு வாங்க வேண்டாம், நாம போயிட்டுக்கு வேற பக்கமா போயிடலாம் சொல்லி நம்ம மனசு இப்படி சொன்னு சொல்லுது. ஒண்ணு ஒரு ஒன்னு பக்கம் என்ன சொல்லு சொன்னா, அந்த இடத்த நோக்கி போகணும்னுட்டு சொல்லி ஒரு மனசு சொல்லுது, இன்னொரு மனசு வந்து விலகி போகணும்னு சொல்லுது. இப்போ புத்தி தான் முடிவு எடுக்கணும். புத்தி வந்து அங்கே போகணுங்கிற முடிவை ஏற்றுக்கிடுதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பகுப்பே எட்டி பார்ப்போம்ங்கிற முடிவு எடுத்துன்னு சொன்னால், அப்போ சித்தம் தான் அதுக்குள்ளே எனர்ஜியை கொடுக்குது. சித்தம் என்ன எனர்ஜியை கொடுக்குன்னு சொன்னால், ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த ஆர்வத்தை தூண்டுறது தான் அங்கே புது அந்த சித்தத்தினுடைய வேலை. ஆர்வத்தை தோணும், அந்த ஆர்வமே நம்மளை தள்ளி கொண்டு அங்கே கொண்டு விட்டுறோம். சப்போஸ் இப்போ நம்ம முடிவு எடுக்கிறது வந்து, இல்லை அது கொஞ்சம் பிரச்சனையான இது, நம்ம விலகி போயிடுவோம் சொல்லி சொன்னால், ஒரு நம்ம சித்தம் என்ன பண்ணுன்னு சொன்னால், ஒரு எச்சரிக்கை உணர்வையும் ஒரு ஏதோ ஒரு ஆபத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோங்கிற மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணணுங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை கிரியேட். இப்படி ஒரு பாதுகாப்பு உணர்வை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, பேசாமல் நம்ம அங்கேருந்து ஒரு நம்ம அதை அவாய்ட் பண்ணின்னு போயிடுவோம். அப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறதெல்லாம் நம்முடைய செயலுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாசிஃபிகேஷன், நம்முடைய மனதில் வந்து இப்போ கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி சில பிரிவுகள் நாம் பிரித்து சொல்கிறோம். இதுல நம்ம என்ன சொல்லி சொன்னா,
இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறதுலயே இதெல்லாம் வந்து மனம் புத்தி இதெல்லாமே கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ஒரு இதை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த இயல்புங்கிறதெல்லாம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வந்துருக்கு. சப்கான்சியஸ் மைண்டு தான் வந்து இந்த சித்தம்ங்கக்கூடிய அம்சம்லாம் சப்கான்சியஸ் மைண்ட். அந்த சப்கான்சியஸ் மைண்டில் அந்த சித்தத்தில் உள்ள இன்னொரு ஆழமான பகுதி தான் டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி சொல்கிறது. இப்போ இதுலேயுமே என்னன்னு சொல்லி நம்ம சில ஏதாவது ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் நம்ம அதை எப்படி டீல் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து புதுமையானதாக இருக்கும். அப்போ அந்த புதுமையான சூழ்நிலையில் நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிறதுக்கு வந்து நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு அதுக்கு அதை டீல் பண்ணுறதுக்குள்ள இதே தெரியாது. அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சப்கான்சியஸ் மைண்டு செயல்படுறதுங்கிறது ஒரு லேட்டர் பகுதி தான். நம்ம கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் சப்கான்சியஸ் மைண்டு வந்து அண்டர்லைன் கிரவுண்டில் இருந்து நம்முடைய இயல்பாக இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்கும். இப்போ இது மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த தாட்டுங்கிறது தானாக வர்றது, திங்கிங்கிறது நாமளாக சிந்திச்சு செயல்படுறது. நாமளாக சிந்திச்சு செயல்படுறதுங்கிறது ஒரு லேட்டர் பார்ட்டு தான். இந்த தானாக செயல்படுறதுங்கிறது ஒரு ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய ஒரு தன்னிச்சையாக வரக்கூடியது. அப்போ இந்த தன்னிச்சையாக வர்றது தான் வந்து ஒரு பிரதானமான பகுதி. அதான் ஒரு ஸ்பான்டேனியஸ் பார்ட் அது. அதான் வந்து ஒரு இயற்கையாக வரக்கூடியது. இப்போ நாமளாக செய்கிறதெல்லாம் ஒரு செயற்கையாக பண்ணுறது தான். அந்த தன்னிச்சையாக வரக்கூடிய இது வந்து நாம் திட்டம் போட்டு செயல்படுறதில்லை, அது அதுவாக வருது. இப்போ நம்ம தாட் எந்த தாட்டையுமே நம்ம திட்டம் போட்டு கொண்டு வர்றதில்லை, தாட் அதுவாக வருது. இப்போ அந்த தாட்டை பயன்படுத்துறது பயன்படுத்தாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்முடைய நம்ம திங்கிங்னு சொல்கிறோம். இப்போ நாமளாக திங்க் பண்ணி முடிவெடுக்கிறதுங்கிறதெல்லாம் அது நாமளாக கான்சியஸாக அல்லது நாம் வந்து செயற்கையாக செய்கிறது. அப்போ தாட்டுங்கிறது தானாக நிகழ்கிறதெல்லாம் ஒரு இயற்கையாக வர்றது. அப்படி அந்த இயற்கையாக வர்ற அம்சம் ஒன்று இருக்குது, செயற்கையாக வர்றது அம்சம்னுட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரெண்டு அம்சமுமே நம்முடைய மனதில் தான் இருந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ இதில் இந்த இயற்கையாக வர்றத வந்து தானாக வர்றது எல்லாமே அது நம்ம நம்ம இந்த செயற்கையாக நாமளாக செயல்படக்கூடிய அந்த செயற்கையான அம்சத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை. அதை பயன்படுத்திக்கலாம், அந்த இயற்கையாக வர்றது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிரதானமான அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தானாக வரக்கூடிய அம்சம்தான் ஒரு பிரதானமான அம்சம். இப்போ உதாரணமாக ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு எமோஷன் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பயமோ வருத்தமோ கோபமோ ஏதாவது ஒரு எமோஷன் வந்துடுது. இப்போ நாம் என்ன பண்ணிடறோம், அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொன்னால் அந்த எமோஷன் வேண்டாம், இந்த எமோஷனை பயன்படுத்திக்கிடலாம்ங்கிறதெல்லாம் நம்ம செயற்கையாக பின்னால் ஏற்படுத்திக்கிடுறோம். அப்போ அந்த பின்னால் ஏற்படுத்தக்கூடிய பகுதி வந்து ஒரு செகண்டரி பார்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளது தான். அதாவது நம்முடைய கான்சியஸ் பகுதி, நாமளாக செயல்படக்கூடிய பகுதிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாம் பட்சமான பகுதி தான். பிரதானமான பகுதிங்கிறது நம்மளறியாமலே வந்துடுது. ஒரு கோபம் வர்றதா இருந்தாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, எல்லாமே வர்றது எல்லாமே அந்த முதல் நிலையில் நம்மளறியாமல் வந்துடுது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறார், உடனே நமக்கு கோபம் வந்துடுது. அந்த கோபங்கிறதெல்லாம் வந்து நம்மளறியாமல் வந்துடுது. நாம் கோபப்படக்கூடாதுன்னு கூட தான் நிறைய வச்சு நினச்சிருந்துருப்போம், ஆனால் நம்மளை மீறி கோபம் வந்துடுது. இப்போ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இது நம்மளை மீறி ஒரு இயற்கையாக வந்துடுது, நாம் கிரியேட் பண்ணலை. நாம் கிரியேட் பண்ணாமல் அதுவாகவே கோபம் வந்துடுது, பயம் வந்துடுது, வருத்தம் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. பிறகு நாம் லேட்டராக தான் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் இது சரியில்லை அல்லது இதை பயன்படுத்திக்கிடலாம்ங்கிற மாதிரி ரெண்டாவது பகுதியில் தான் நம்ம செயற்கையாக முடிவெடுக்கும். வந்த இயற்கையாக வந்த கோபத்தையோ இயற்கையாக வந்த பயத்தையோ எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத வந்து நம்ம ரெண்டாவது பகுதியில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ அந்த பிரதானமான பகுதியில் வந்து நம்மளை அறியாமலே வருது. அது வேணும்னா நாம் செயற்கையாக நம்ம பயன்படுத்திக்கலாம், வேண்டான்னா பயன்படுத்தாமல் விட்டுடலாம். அப்போ பிரதானமான பகுதிங்கிறது இது தானாக செயல்படுதுங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் அதில் சம்மந்தமாக நம்ம அதை வராமல் பார்த்துக்கணும், இந்த உணர்வெல்லாம் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. நாம் எப்படி வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டுங்கக்கூடிய அந்த இயற்கையான பகுதிங்கிறது
நம்ம கண்ட்ரோல். இப்போ நம்ம வந்து ஆன்மீகங்கிற மாதிரி கிடையாது, மற்ற எல்லாதமான உணர்வுகளுமே எந்த உணர்வுமே வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறதுங்கிறதெல்லாம் அது சாத்தியமே இல்லை. அது உங்களுக்கு அது ஏதோ அப்படியே ஏதாவது ஒரு அணை போட்டு வச்சாலும் கொஞ்ச நேரம் தான் உங்க சொல்றதெல்லாம் கேட்கும், அது அதுவாக வந்துடும். வந்த பிறகு தான் வந்ததே தெரியும். அதனால அதை கண்டு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேணும்னா எடுத்துக்கிடலாம், வேண்டாம்னா விட்டுறலாங்கிற மாதிரி இந்த செகண்டரி பார்ட்டுங்கக்கூடிய கான்சியஸ் போதிக்கு வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. நம்மளே இஷ்டப்பட்டு செயல்படணும்னா செயல்பட்டுக்கலாம், செயல்படாமல் இருந்ததுனால அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார், எனக்கு உடனே கோபம் வந்துடுது, கோபத்தில் நான் மிஸ் அடுத்தவங்கிட்ட ஏதாவது தார்மாராக பேசிடுறேன் வச்சிருந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உண்மையில் அப்படிலாம் எங்க நடக்கிறது இல்லை. செயல் வந்து அந்த தானாக வரக்கூடிய எமோஷனுக்கும் அது செயலுக்கும் வர்றதுக்கு முன்னால் ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை தாண்டி தான் அது வருது. நம்ம கான்சியஸாக முடிவெடுத்தால் மட்டும்தான் அன்கான்சியஸாக வரக்கூடிய அந்த எமோஷன் வந்து ஒரு செயலாக மாறும். ஒரு கோபம் வந்துன்னா உடனே அது செயலாக மாறுற மாதிரி நமக்கு தோணலாம், அப்படி கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு நம்ம எங்கேயோ வெளியூருக்கு போய் ஒரு பெரிய அழகான ஒரு கண்ணாடி ஜார் இதை வாங்கி நம்ம டேபிளில் வச்சுருக்கிறோம். அந்த ஹாலில் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த இதை வச்சுருக்கிறோம். அது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம குழந்தை வந்து அதை இழுத்து போட்டு உடச்சி நமக்கு கோபம் வந்துடுது. தபார்னி குழந்தைய ஒரு அடி அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அந்த கோபத்துக்கும் அந்த செயலுக்கும் வித்தியாசம் கேப் இருக்கிற மாதிரியே தெரில. ஏன்னா நமக்கு வந்து அந்த 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 கண்ணாடி ஜார் வந்து ரொம்ப காஸ்ட்லி, இவ்வளவு காஸ்ட்லி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோமே, எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தோம், அதை இப்படி உடைச்சிட்டானேங்கிறதுல அது நமக்கு அந்த வேகம் நமக்கு வந்துருது. வந்து நிமிஷத்துல நம்ம அதை செயலா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுது. இப்ப இதே மாதிரி நம்முடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அவரும் அவருடைய குழந்தைகளோட வாராரு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா இதே மாதிரி அந்த நம்ம பையன் இழுத்து போட்ட மாதிரியே அந்த குழந்தையும் இதே மாதிரி இந்த அந்த அந்த கண்ணாடி ஜாரை இழுத்து போட்டு உடைச்சிது. நமக்கு அதே மாதிரி ஒருக்கு நிட்டு கோபம் வந்துருது. நம்ம குழந்தைய அடித்த மாதிரி இந்த குழந்தைய அடிப்புமா? அடிக்க மாட்டோம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் எமோஷன் வந்துடும். எமோஷன்லாம் வரக்கூடாதுன்ட்டுலாம் ஒன்று, எமோஷன்லாம் வந்துடும். ஏதோ ஒரு இது மாதிரி வந்துடும். கோபம் ஒரு மாதிரி வரலனாலும் ஏதோ ஒரு வகையான ஒரு ஆத்திரம் நமக்கு வந்துடும். அப்போ அந்த எல்லாமே வந்து அந்த எந்த எமோஷன் வந்தாலும் அந்த எமோஷன் வந்து உடனே அப்படி ஆட்டோமேட்டிக்காக செயலாக மாறாது. அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பில் நாம் வந்து இதை செய்யலாம் செய்ய வேண்டாம்ங்கிற மாதிரி நாம் இது பண்ணிடுவோம். அப்போ வேணும்னா நம்ம எடுத்துக்கிடுவோம், வேண்டாம்னா எடுக்காமல் விட்டுருவோம். அதே மாதிரி அந்த இந்த செகண்டரி ஆக்ஷனை பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் நாம் என்ன பண்ணணுங்கிற ஒரு இது செஞ்சு வேணும்னா செய்யலாம் வேண்டாங்கிற ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது அந்த அதான் உண்மையான அகம். அந்த ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது அன்கான்சியஸே வருது, அது ஒன்றுமே பண்ண முடியாது, அன்கொஸ்டனபிளான இருக்கு. இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது கொஞ்சம் கான்சியஸாக உள்ளது, நாமளாக கொஞ்சம் செயல்படலாம். அந்த செயல்படக்கூடிய பகுதியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஆஸ்பெக்டில் நாம் டீல் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே வந்து சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நம்ம சுதந்திரமாக விட்டுறோம், புறத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிடலாம். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிளான் பண்ணி பண்ணி நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜிலாம் அந்த அன்கான்சியஸாகவே நமக்கு தேவையான சப்போர்ட்லாம் வரும். அந்த அகத்திலேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டெல்லாம் நமக்கு தானாகவே இந்த ஸ்பான்டேனியஸ் பார்ட்டில் அந்த இயற்கையான பகுதியிலேருந்து நமக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக செய்யலாம். இப்போ நம்ம வந்து இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன, எப்படி ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்குங்கிறத நாம் வந்து ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம நேற்று ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்குறோம், இன்னைக்கு அதோட ரிலேட்டடான அடுத்த சப்ஜெக்ட் பார்த்துருக்குறோம். இன்னும் இந்த ரெண்டு சப்ஜெக்டு தான் வந்து நம்ம என்டையர் லைஃபே நம்ம கவர்ன் பண்ணுது. அதனால் இதை நாம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால்
நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான பரிமாணத்துக்கு போயிடும். நம்ம அகத்திலையும் நல்லா இருப்போம், புறத்திலையும் நல்லா இருப்போம். ஏன்னா அகங்கிறது பொறுத்தளவு நம்ம சுதந்திரமா விட்டுறோம். அகத்துல வந்து சுதந்திரமா விட்டதுனால அகமும் நல்லா இருக்கு. புறத்துல வந்து நம்ம எதை செய்யணுமோ அதை நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படும் பொழுது புறமும் நல்லா இருக்கு. புறத்துல வந்து எப்படி இருந்தாலும் ஓகேன்னா அங்க புறம் வந்து சரியா இருக்காது. புறத்துல வந்து இப்படிதான் செயல்படணும் நெட்டி சொல்லி புறத்தை ஒழுங்குபடுத்துறது மூலமா ஒரு ஒழுக்கத்தின் மூலமா செயல்படணும். அகத்தை பொறுத்தளவு எவ்ரிதிங் இஸ் ஓகே, அங்க ஒன்றும் வேலையே இல்லைன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். அகத்தை வந்து நீங்க இறைவனாவே எடுத்துக்கிடலாம். இறைவன்ட்டு போய் நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது, இயற்கைகிட்ட போய் க்வெஸ்சன் பண்ண முடியாது. இப்போ வந்து காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன க்வெஸ்சன் பண்ண முடியும்? அப்படியான்ட்டு ஏற்றுக்கிட வேண்டியதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது. மழை பெஞ்சா மழைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த வேண்டியதான். காற்று அடிச்சா காற்றுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டுக்க வேண்டியதுதான். வெயில் அடிச்சா வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டுக்க வேண்டியதுதான். அப்ப அதெல்லாம் இயற்கை. அப்ப அதே மாதிரி என்ன சொன்னா நம்ம மனதினுடைய பிரதானமான பகுதி வந்து இயற்கையா செயல்படுறதுக்கு விட்டுற வேண்டியதுதான். புறத்தை பொறுத்த அளவுல நம்ம திட்டமிட்டு செயல்படலாம். நம்ம அறிவுக்கு அங்க வேலை இருக்கு. அகத்தை பொறுத்தளவுலாம் அறிவுக்கு வேலையே கிடையாது. அங்க வந்து இயற்கை, இயற்கை தான். அங்க வந்து மனமும் சித்தமும் தான் அங்க வேலை செய்யுது. புத்திக்கு அங்க வேலையே கிடையாது. புத்தியினுடைய ரோல் எல்லாமே புறம் சார்ந்தது தான். அறிவினுடைய வேலை எல்லாமே புறம் சார்ந்தது தான். புறத்துக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பிளான் பண்ணி புறத்தை நம்ம ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதோட நிப்பாட்டிக்கிடலாம். அப்புறம் அந்த முடிவை நிறைவேற்றக்கு தகுந்த எனர்ஜி எல்லாமே உங்களுடைய அகத்துல இருந்து வரும். உங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே சப்ளை ஆயிரும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நல்ல முறையில செய்யலாம். நீங்க அகத்துலயும் நல்லா இருக்கலாம், புறத்துலயும் நல்லா இருக்கலாம். அப்போ வந்து புறத்தை பொறுத்தளவுல செயல்படுறது மூலமா இந்த உலகத்தையே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். அகத்துல நீங்க சும்மா இருக்கிறது மூலமா அகத்தையுமே நீங்க நல்லா வச்சுக்கிடலாம். இப்போ அகமும் புறமும் உங்களுக்கு ஒரு இணைந்த நிலையில நீங்க வந்து ஒரு பூரண ஞானியாகவே நீங்க வாழ்க்கையை வாழலாம். இப்போ இதுல வந்து நம்ம நேற்று பார்த்த சப்ஜெக்ட், இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட் இதோட ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கங்கிறது எல்லாத்தையுமே உங்களுடைய பர்சனல் க்வெஸ்சனா இருந்தாலும் சரி, அல்லது இந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் ரிலேட்டடான உங்களுடைய அணுகுமுறையா இருந்தாலும் சரி எப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிடலாம். நீங்க கேள்வி பதில் எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். அகம் புறம், ஞானம், ஞான புரிதல், இந்த டாபிக் எல்லாம் ஐயா கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா நமக்கு வந்து டைம் எப்படி பிரேக் எப்போ விடுறோம்? 15 மினிட்ஸ் லேட்டா ஆரம்பிச்சோம். ஸோ ஷெட்யூல்டு வந்து 11:20, 11:40 வரைக்கும் போகலாம்யா. அதாவது இப்ப இதுல என்னன்னு சொன்னா எனக்கு வந்து இப்ப இன்னைக்கு காலையில இப்ப இதோட மெயின் சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு எனமே எனக்கு வந்து நாளைக்கு தான், நாளைக்கு மார்னிங் தான் எனக்கு அடுத்த செஷன். இதுக்கு இடையில நம்ம என்னன்னா இப்போ எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு மீதி வந்து நம்ம ஈவினிங் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் செஷனா வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் வந்து ஒரு 6 to 7 இல்ல 6:30 to 7:30 அப்படி வச்சுக்கலாம். அப்படி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். அதனால இப்போ ஒரு எவ்வளவு டைமோ சொல்லுங்க. அடுத்தாப்புல யாரு ப்ரோக்ராம் பண்றா? அடுத்து வந்து தீய பழக்கத்துல சரவணன் ஐயா பண்றாங்க. சரவணன் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எத்தனை மணிக்கு வராங்க? அவங்களுக்கு என்ன 1 மணிக்கு முடிக்கிற மாதிரி இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப 11:30 ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இப்போ கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட். ஆமா, இப்போ நமக்கு வந்து 15 மினிட்ஸ்ல முடிச்சுக்கிடுவோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட சாட்ல போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டான்னு சொன்னாலும் கூட நம்ம லேட்டரா கூட நாம இன்னைக்குள்ள எப்படி அது முடிச்சிருவோம். நம்ம சப்ஜெக்ட கம்ப்ளீட்டா இன்னைக்குள்ள முடிச்சிருவோம். இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு கன்ஃபர்மேஷன். அதனால இன்னைக்கு கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். சோ 15 மினிட்ஸ்க்கு வாங்க. மேல இருந்தாலும் நெக்ஸ்ட் கவர் ஆகும் ஆஃப்டர்நூன். பட் இப்படி கொஞ்சம் குயிக்கா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேப் டைம் வேஸ்ட் பண்ணாம ராஜ் ரேகா ராஜ்குமார் வாங்க. நீங்க வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ எனக்கு ரெண்டு டவுட். ஒன்னு, சித்தத்துக்கு எனக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க.
ரெண்டாவது புறத்துக்கும் அந்த உள்ளிருந்து வர அகத்துல இருந்து வர தாட்டுக்கும் அது செயலாகிறதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது ரெண்டு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இல்ல சித்தம். அதாவது எப்படி சொல்லிச்சு, இப்ப நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் பாத்தீங்களா, இப்போ ஒரு கூட்டமா கும்பலா கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கும் போது அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னே நினைக்கலாம், போக வேண்டானே நினைக்கலாம். இப்படி நினைக்கிறது முடிவு, ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து நீங்க போகணும்னே முடிவு எடுக்கலாம் அல்லது போக வேண்டாம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வரீங்களா. அந்த முடிவு எடுக்கிறது புத்தி. இப்படி முடிவு எடுத்த உடனே அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா, அப்போ ஒரு ஆர்வம். நீங்க அதை போகணும்னே நினைச்சு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த போறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தா தான் போவீங்க. அப்போ ஆர்வத்தை கொடுக்கறது தான் சித்தம். அதே மாதிரி போக வேண்டான்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை அங்க எடுத்து விட்டு அவாய்ட் பண்ணி விலைக்கு போறாங்கன்னா ஒரு பயத்தை கிரியேட் பண்ணாதான் நீங்க அந்த இடத்த விட்டு போவீங்க. அப்போ அந்த பயத்தை கிரியேட் பண்றது சித்தம். அப்படி சித்தம் வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் தான். அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து நீங்க புத்தி என்ன முடிவு எடுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எனர்ஜி அங்க இருந்து கிரியேட் ஆகிடும். உரிமையில வந்து அந்த கேப் நமக்கு இல்லாம போயிடுற மாதிரி தெரிது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு குழந்தையா இருந்துச்சுன்னா நம்ம அடிக்க மாட்டோங்கும் போது அந்த கேப் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நீங்க வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவீங்க. மற்றபடி உங்களுக்கு எமோஷன் வந்ததெல்லாம் செயலா மாறிச்சுன்னு சொன்னா அதுல எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல எல்லாம் இருக்கணும் அப்படி இல்ல பாத்தீங்களா. அப்ப அப்ப உள்ள ஒரு இடையில ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம முடிவை மாறி எடுத்துக்கிட்டோம்ங்கிறதுதான் அது காரணம். நன்றி ஐயா. ஓகே ஓகே ஐயா, ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க இந்த அகங்காரம் அப்படி சொன்னது கொஞ்சம் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அகங்காரம்ங்கிறது என்னன்னா எதை செஞ்சாலும் நாம தான் செய்யறோங்கிற இது வந்து ஒரு நம்ம நான் தான் செய்யறேங்கிறேன்னு சொல்லிக்கிட்டே செய்யறது இல்ல, நம்மளை அறியாமலே நமக்காக செய்யறோங்கிற ஃபீலிங் நமக்கு இருக்கும். ஒவ்வொன்னு செய்யும் பொழுதும் நம்மளை காப்பாத்திக்கிடணும், நம்ம நன்மை அதுதான்ங்கிற மாதிரி ஒரு அது இம்ப்ளைடா தான் வரும். அது இப்ப நீங்க வந்து ஒரு இதுல தப்பி போகணும்னு நினைச்சாலுமே கூட நாம தப்பி போகணும், யாரோ தப்புறது இல்லை, நாம தப்பி போகணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் அதுல சேர்ந்து வந்துடும். அது 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 இம்ப்ளைடா உள்ள வந்துடும். அது அந்த மாதிரி எடுத்துட்டா போதும். இப்ப இந்த இன்னைக்கு என்ன இது நான் யாருங்கிறதுல ஜீவமணி ஐயா அன்னைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கூட இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டா இன்னும் இந்த நான்கிறது சம்பந்தமா இன்னும் நிறைய பேசுவாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்கஷனுக்கு அகங்காரங்கிறது இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். என்னை காப்பாத்துறதுக்காக எல்லாம் செயல்படுதுங்கிற மாதிரி அதை மையமா வச்சு செயல்படுற மாதிரி ஒரு 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 உணர்வு நிலையை தான் நம்ம அகங்காரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். கேட்டிருக்காரு ஐயா, மிக மிக ஏழை புற்றுநோய் உள்ளவர், இவர்கள் அகத்தை எவ்வாறு இன்பமாக வைத்துக் கொள்வது? ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மரண தண்டனை கைதி, அவருக்கு வந்து என்னன்னா ஒரு வாரத்துல தூக்குல போட்டுறாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான், அது மரண தண்டனை வந்து அவருக்கு தெரிஞ்சு வச்சு நல்ல தூக்க போட்டுருவாங்கும் போது ஒரு அமைதியா தான் இருப்பார். சப்போஸ் இப்ப வந்து அவருக்கு வந்து அந்த மரண தண்டனையில இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லி சொன்னா அப்போ நமக்கு அப்போ வந்து அந்த நிலையில அவரை தூக்குறதுக்கு போடுறதுக்கு போனோம்னு சொல்லி சொன்னா இப்ப யாரோ அவங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க வைக்கிறாங்கிற மாதிரி சொல்லி இருந்துச்சுன்னா இப்ப இந்த இதுல சொல்லுவாங்க, நம்ம ஒரு நம்ம நியூஸ்ல படிச்சதுதான், இந்த சதாம் ஹுசைன் சொல்லி ஒருத்தரை ஒரு பெரிய சர்வாதிகாரி அவரு, அவரை ஏதோ இது பண்ணி மற்ற இது கட்சி அரசாங்கமா ஏதோ ஒண்ணு வந்து அவரை தூக்கில போடுறாங்க. அப்புறம் தூக்கில போடும் பொழுது
அவர் வந்து ரொம்ப அமைதியோட மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவரே வந்து தூக்கு கைதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து மரணத்தை ஃபேஸ் பண்ணாருங்கிற மாதிரிலாம் செய்தி போட்டிருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு, அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் அவரை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த நிமிஷத்துலையும் அவர் ஜெயிலை உடைச்சிட்டு அவரை காப்பாத்திடுவாங்கிற மாதிரி அவரும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆமா நான் எந்த நேரத்துல தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னா அவரு அப்போ அவர் வந்து அவரை தூக்கில போட்டானா இந்த மாதிரிலாம் அதுக்கு ஒத்துழைப்பு எல்லாம் கொடுக்க மாட்டார், அப்போ ஒரு அஜிடேஷன்ல தான் இருக்கும். அப்போ உண்மையிலேயே நம்ம இவ்வளவுதான் சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிடக்கூடிய ஆற்றலை நம்ம சித்தமே நமக்கு கொடுத்தோம், நமக்கு அவ்வளவுதான் இது வந்து மரணம் தான் இது இதுதான் நீட்டு சொல்லி முடிச்சுக்கிட்டான்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம சித்தமே வழங்கும். அதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு இப்படி அப்படியான்னு சொன்னா தான் வந்து அல்ல அந்த இதுலதான் வந்து அந்த சித்தத்துக்குடைய வேலையை வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம குழப்பத்தை ஏற்படுத்திடும், ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும். முருகப்பன்ங்கிறவர் பேச விரும்புறாரு, நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்கயா. புறம் செயல் வந்து அதுல அதை நம்ம எப்படி அது நம்ம பண்ற செயல் சரியாத தப்பாங்கறத வந்து நம்ம எப்படி இது பண்ணிக்கிறது, நம்ம ஜட்ஜ்மெண்டோட நம்ம எந்த மாதிரி செயல் பண்றது கரெக்டா இருக்கும் நமக்கும் மத்தவங்களுக்கும் அப்படிங்கறதுல நம்ம எப்படி முடிவா எடுக்கிறதுங்கய்யா? இல்ல அதாவது நீங்க வந்து உங்களுக்கு செய்யணுமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வாங்க. சார் இப்போ நீங்க தான் இப்போ உதாரணமா ஒரு ஏதோ ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு வெஹிக்கிள் அங்க இருக்கு, நீங்க உங்களுக்கு அறகுறையத்தான் நீங்க வெஹிக்கிளை நீங்க யூஸ் பண்ணிக்கீங்களோ உங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாம் ஓட்ட தெரியாது, ஆனா நீங்க ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தனியான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, அந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அது உங்களுக்கு சரியான டிரைவிங் தெரியாது, அறகுறையா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து சேஃப்டியா ஓட்டிட்டு போட்டது எப்படின்ட்டுலாம் யோசிக்க முடியாது, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க அங்கதான் இருக்கணும் அடுத்தவங்க வர்ற வரைக்கும் நம்ம அங்கதான் உட்காந்துருக்கணும்னு முடிவு எடுக்கலாம். அப்போ நீங்க வந்து ஒரு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ முடிவு எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பட்டு பார்க்கலாம், கரெக்டா பெர்ஃபெக்ஷனா தான் செயல்படணும் எல்லாம் கட்டாயம். ஆனா என்ன மனசு வந்து உங்களை மனம் உடன்பட்டு நீங்க செயல்படணும். இது நான் எது கேட்டேன்னா இங்க இப்ப வந்து நான் பண்ற ஒர்க் வந்து இது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒர்க் என் ஒர்க்கு. ஸோ மிசைல்ல வந்து ஒரு சென்சர் பண்ற மாதிரியான இது. ஸோ இப்போ இது வந்து பண்ற இது வந்து சரியாத தவறு அப்படின்ற ஒரு டைலமா இல்லை, ஏன்னா இப்ப பாலஸ்டைன்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த அவ்வளவு குண்டு போட்டு அவ்வளவு மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சரியான செயலா தவறான செயலா அப்படின்ற மாதிரி ஒரு டைலமா இருக்கு, அதை இது எப்படி எனக்கு கடந்து வருது? இல்ல இப்ப இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லிச்சுனா அதான் நாங்க இந்த புதிய உலகம் படைப்போங்கிறதுல அதுதான் இந்த கான்செப்ட்ல தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா போர் புரியணுங்கிற அவசியமே இந்த காலத்துல கிடையாது, போர் புரியணுங்கிற அவசியமே இந்த போன ஞாயிற்றுக்கிழமை நாங்க மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம், இஸ்ரேல்காரங்கிட்ட தான் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த இஸ்ரேல நாங்க மீட்டிங்ல கலந்துகிட்டோம்னு சொல்றாங்க, எங்க தலைக்கு மேலதான் மிசைல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, பக்கத்துல அந்த காசாங்கிறதெல்லாம் எங்க பக்கத்து இடம் தான், எங்களுக்கு தலைக்கு மேலதான் இதெல்லாம் போகுது, எந்த நிமிஷத்துல எங்க மேல உள்ளமோ தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கு உலகம், அதை நம்ம உலகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கையில பவர் இல்லை இருந்து. இப்ப நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்ம அது சம்பந்தமான கருத்துக்களை நம்ம வந்து ஒருங்கிணைக்கலாம், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஒருங்கிணைச்சான்னு சொல்லி சொன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம செயல்படுறத செயல்பட்டான்னு சொன்னா ஒரு விடிவு காலம் வரும். மற்றபடி இதெல்லாம் தவறுதான், பட் இருந்தாலும் நம்ம அதான் நமக்கு தொழில். இப்ப நமக்கு வந்து ஆர்மியில வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆர்மியிலே வேலை செய்யறேன்னு இல்லாம சொல்ல முடியாது, வேலை செய்யறதுக்கு அங்க அந்த என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்க. ஐயா இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதில் அகங்காரத்தின் வேலை அல்லது முக்கியத்துவம் என்ன? அதே அவங்களே கேட்டிருக்காங்க, அகங்காரம் அகமா புறமா எதில் வரும், முக்கியத்துவம் என்னன்னு கேக்குறாங்க, அப்புறம் அகமா புறமான்னு கேக்குறாங்க. அதாவது அகங்காரம்ங்கிறது எப்பயுமே அகம்தான், இப்ப நம்ம பேசுறது எல்லாமே அகத்தை சார்ந்துதான் பேசுறோம்,
அதனால புறத்திலையுமே செயல்பட்டாலுமே புறத்தையும் நம்ம அகத்தை வச்சு தான் நம்ம டீல் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாமே அகத்துக்குள்ள தான் வருது. அந்த அகங்காரங்கிறது வந்து சில நேரங்களில் சிலதுக்கு கொஞ்சம் பிரதானமான ரோலை கொடுத்து நான் சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு ரோலுக்கு வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி முக்கியத்துவம் எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. இப்போ அதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால் அது எதை செஞ்சாலுமே நான் செய்கிறேங்கிற ஒரு உணர்வோடு தான் நம்ம செய்கிறோம். இப்போ இது அறிவும் அகங்காரமும் கலந்து செயல்படுது. செயல்படும் பொழுது இந்த அகத்தை நம்ம சீரமைப்பேன்னிட்டு சொல்லி இந்த அகங்காரம் வந்ததுன்னு சொன்னால் அது சரியில்லை. ஆனால் அதே நேரத்தில் புறத்தை நான் நல்லா பண்ணுவேன் நீட்டு சொல்லி முடிவெடுக்கிறதும் அகங்காரம் கலந்துருதாங்க. அப்படி கலந்தாலும் கூட தப்பு இல்லை. ஏன்னா புறத்தை பொறுத்தளவில் நான் செய்கிறேங்கிற உணர்வோடு நீங்கள் செய்ததில் தப்பு கிடையாது. அப்போ நான் செய்யணும், என்ன செய்யணும், என்னுடைய ரோல் என்னங்கிறதெல்லாம் சொல்லலாம். பட் இதெல்லாமே வந்து அகங்காரங்கிறது ஒரு ஒரு பின்னணியில் இருந்து தான் அது வேலை செய்யுது. முன்னணியில் வர்றது அறிவு தான் பிரதானம். அறிவுக்கு பின்னணியில் அந்த அகங்காரமும் இருந்து செயல்படுது. அது இருந்து செயல்படுறதுங்கிறது வந்து அந்த அறிவை முடக்கி போடுற மாதிரி இருந்ததுன்னா தப்பாயிரும். அறிவுக்கு செயல்படும் பொழுது புறத்துக்கு செயல்பட்டான்னா கரெக்டு, அது அகத்துக்கு அறிவு செயல்பட்டு தப்பு. அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அகங்காரங்கிறது ஒரு பின்னணியில இருந்து செயல்படும். மொத்தத்துல அறிவு தான், அறிவு தான் பிரதானம். அகங்காரமும் ரோலை எடுத்துட்டு செயல்படும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமா தெரியுது. வளர்க்கிறோம் அதுக்கப்புறம் இறந்துரும் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆயிருச்சுங்கய்யா. அது அது அந்த அதுக்கு ஆன்சர் எக்ஸாக்டா என்னதுங்கய்யா, புறத்துல நம்ம வந்து காரியங்களை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற இது சொல்றோமா இல்ல? இல்ல, அதாவது அந்த காலத்துல வந்து அந்த காலத்து அணுகுமுறையே புற உலகமே பழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். புற உலகமே வந்து சரியான உலகம் இல்ல, அது எப்படி வேணாலும் அது வந்து அதுல அது நம்ம ஒழுங்குபடுத்தணும், அந்த பக்கமே நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் துணிக்கிற மாதிரி அதுல இருக்குது. அவர் கூட நிறைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும் வைக்கணும்னு சொல்லி ஸ்கூல் எல்லாம் கூட எடுப்பிருக்கிறாரு. அது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட பொதுவாக வந்து ஒரு ஆன்மீகம்தான் உயர்ந்தது, உலகில் அந்த அளவுக்கு உயர்ந்தது இல்லை, அதை நம்ம புறக்கணிச்சிடலாங்கிற மாதிரி அது ஒரு ஒரு வாழ்கிற வாழ்க்கையே மீனிங்லெஸ் வாழ்க்கைங்கிற மாதிரி அதில் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஆன்மீகம்தான் உயர்ந்தது, ஆன்மீகத்தில் இருக்கிறது தான் சிறப்புங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. காலம் என் காலம் என்னன்னு காலங்காலமாக எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. சிலவங்க துறவரத்துக்கு போகிறது தான் பிரதானம்னு சொல்லிடுறாங்க, உலகியல் வாழ்க்கை சரியில்லைங்கிறாங்க. புத்தருமே வந்து சன்னியாசி ஆகிறது தான் சிறப்புங்கிறாரு, உலகியல் வாழ்க்கையை சரியில்லைன்னுறாரு. அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 99.9% எல்லாம் துறவுக்கு சாதகமாகவும் உலகியலுக்கு புறம்பாகவும் தான் நிறைய பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து ஆன்மீகங்கிறத முடிச்சுக்கிட வேண்டிய ஒன்று. படிச்சுட்டு உண்மையில இருந்துச்சுனா அது பள்ளிக்கூடம் தான், பள்ளிக்கூடத்துல படிச்சு பாஸ் பண்ணிட்டு நீங்க உலகத்துல தான் வந்து வேலை செய்யணுங்கிற மாதிரி உலகியல நீங்க கையில எடுத்துக்கிடணுங்கிறத நம்ம சொல்லலாம். சரியா, அது அதுல வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்யா, இப்போ புறத்துக்கு நம்ம வந்து புறத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றோம், அப்ப அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? இப்போ சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம அதுல இறங்கி இப்ப சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஓட ஆரம்பிச்சிருவோம், இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அப்படி போயிருவோம், இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு அது நன்மையா இருக்கும், இல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற? இல்ல, இப்ப நீங்க ஒரு ஒரு தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது லாபகரமா வருதுன்னு சொல்லி சொன்னா லாபமா வந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தொழில் ஒன்று பாட்ட முடியாது இல்லையா? நீங்க ஆரம்பிச்ச பிறகு இந்த தொழில் உங்களை எங்க கூட்டுனாலும் கூட்டு போயிட்டு தான் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய முறையில வந்து மனசு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். நீங்க போராடக்கூடாது, நீங்க செய்ய வேண்டிய வேலைக்காக போராடாம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு செய்ய வேண்டிய செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டே போயிட்டே தான் இருக்கணும். அவ்வளவுதான், அதுல எல்லைங்கிறதே கிடையாது. இப்ப நாம வந்து இந்த புதிய உலகம் படைப்போங்கிறதுலதான் வந்து கொஞ்சம் சீரமைக்கிறது எப்படிங்கிறத சொல்ல வரோம். இப்போதைக்கு உலகத்துல நடைபெறுறது அதை நம்ம அட்வைஸ் பண்ண முடியாதுல்ல. அது நம்ம சொல்ற ஐடியல் படி நடந்ததுன்னு சொன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சிரமம் கூட உழைக்க வேண்டியது இல்லை, ஒரு அளவோட உழைச்சிக்கிட்டா போதும். இல்லை, இப்போதைக்கு நல்ல மரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யத்தான் செய்யணும்.
ஒரு எல்லைன்ட்டு கிடையாது. ஓகே தேங்க்ஸ் யா. ஓகே சுந்தர், சுந்தர் ஒருத்தர் வந்திருந்தாரா? சரி ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, மற்றவங்க நல்ல கேள்விகள் எல்லாம் யோசித்து வைங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் யோசித்து வைங்க. உங்க நீங்க ஆன்மீகத்துல இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை அந்த இதை அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதா, இந்த உங்க இது சரியான முறையில நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியா வேலை செய்யுதா, எங்க நெருடுதுங்கிற மாதிரி உங்களுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. நம்ம ஈவினிங் பழையபடி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காருயா, மரியா ஜோசப். மரியா ஜோசப் ஐயா வணக்கம். சுந்தர் சாட்ல வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். உங்கள்ட்ட முதலே நிறைய பேர் பேசிருக்கேயா, நீ சாதாரணமாவா சத்சங்கம் வரும்போது பேசிருக்கேன், இப்பதான் உங்களுடைய மீட்டிங்க புதுசா கலந்துக்கிறேன். ஒண்ணும் இல்லையா, நீங்க புரிதலை பத்தி சொன்னதெல்லாம் நான் ஒரு 6-7 மாசமா நான் பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இத ஞானத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சென்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும், வேணாத உணர்ச்சிகள் இதெல்லாம் தொடாம இருக்கணும், மத்தத புரட்சிகள் செய்யணுங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கு, அந்த ஞான நிலை புரிஞ்சிருக்கு. இதுல ஒரே ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கியா, அதாவது நேற்றைய நோட்டம் கேட்டாங்க, அதை கேட்டுக்கிட்டு போய் எனக்கு கட் ஆயிடுச்சு. சரவண சார்ட்ட கேட்டுக்கிட்டு என்னன்னா, காலப்போக்குல நாங்க என்ன அந்த லைஃப்ல ஓடிட்டு இருக்கும் போது புரட்சிகள் தான் நிறைய போயிட்டு இருக்கு நமக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த விழிப்புணர்வு வந்து போயிடுது. மத்த செயல்கள் பத்தி தியானம் இதெல்லாம் நாங்க யோக பயிற்சிகள்லாம் டெய்லி செய்யும் போது அது ஒரு ரெனியூவல் கிடைக்குது. இது வந்து காலப்போக்குல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதே போயிடுது. அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்கறத நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்னோட நெட்டு கட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா அவரு பதில் சொன்னாரா என்னன்னு கூட தெரியல எனக்கு. அதுக்குள்ள நெட்டு கட் ஆயிடுச்சு சாயந்தரம். சரி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்லிடுறேன், ஒரே ஒரு சொல்லிடுறேன். இப்ப காலையில எழுந்திரிச்சு அந்த சுடு தண்ணி குடிக்கிறது வந்து சுடு சுட குடிக்கிறது வந்து சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, இப்ப மத்த ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இட்ஸ் குட். அது மாதிரி இதை நல்லா புரிஞ்சிருக்கேன். ஆனா இதை வந்து நான் லாங் லைஃப் அதை கொண்டு போய் கரெக்டா ஏதோ ஒரு 4 நாள் செய்யறேன், ஒரு வாரம் செய்யறேன், ஒரு மாசம் செய்யறேன், அப்புறம் லைஃப் ஸ்பேன்ல அது போயிடுது. அதே மாதிரி உங்களுடைய இந்த புரிதலும் இதை லாங் ஸ்டாண்டா நான் என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அதோட மீனிங் இருக்குது. ஆனா அது மாதிரி நேத்து அவங்க மீனாட்சிங்கிறவங்களும் கேட்டாங்க இதே கேள்வியை, என்னால அதை கொண்டு போக முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா இதை ரெனியூ டெய்லி ரெனியூ பண்றாப்புல நம்ம காலையில எழுந்தோம்னா இது கொஞ்சம் அவேரா இருங்க, அது மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சாதானே ஒழிய எப்படி தொடர்ச்சியா கொண்டு போறதுங்கிற ஒரு நிச்சயமா பிரச்சனை இருக்குது. அதாவது போயிடுது, காலப்போக்குல புரிதல் இருக்குது, ஆனா அதை கொண்டு போக முடியல. டெய்லி வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலையா இருக்கு. இல்ல அது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இதே கேள்வி கேட்டா நானு. ஆமா, இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம ஈவினிங் வச்சுக்கிடுவோம், ஈவினிங் நம்ம அந்த கேள்வி பிரதானமா எடுத்து வச்சுக்கிடுவோம். சரியா சரியா சரியா. இப்போ குவெஸ்சன்கள் ஒன்னு இருந்தா ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம். சரி, அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.